கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக கிடைக்கப்பெற்ற சகோதர சகோதரி யாவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் நல்வாழ்த்துலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் கூட நாம் சிருஷ்டிப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த சிருஷ்டிப்பின் காரியங்களும் விஞ்ஞானத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியங்களும் எவ்விதமாக ஒத்து வருது, ஒருங்கிணைந்து வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்கிறது முதலாம் நாள். முதலாம் நாளில் தேவன் எதை சிருஷ்டித்தார் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்போ நம்ம இதில் பார்க்கும் பொழுது தமிழில் வந்து வானத்தையும் இருந்தால் கூட ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் எப்படி இருக்குன்னா வானங்களையும் அப்படின்னு இருக்குது. அப்போ நம்ம பார்க்கும்போது முதலாம் நாளில் அவர் வந்து என்ன சொன்னார்னா வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். வெளிச்சம் உண்டானது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதற்கு வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த முதலாம் நாளில் என்னென்ன படைச்சார் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் வானம் அல்ல, வானங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த வானங்கள் அப்படிங்கிறது என்ன? அண்ட சராசரங்கள். அந்த அண்ட சராசரங்கள் முழுமையுமாக தேவன் படைத்து முடித்த அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதில் எதெல்லாம் இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வானத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள், கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவைகளும், நட்சத்திரங்களும், சந்திரன், சூரியன், எல்லா காரியங்களும் தேவன் அன்னைக்கு படைச்சார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம பார்க்கும்போது இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான். ஸோ இந்த அண்ட சராசரம், இந்த அண்ட சராசரத்தில் முழுமையாக தேவனுடைய அந்த படைப்பு முழுமையாக இருக்குது. இதில் நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர கூட்டத்துக்கு பேர் பால்வெளி மண்டலம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இருக்கக்கூடிய அந்த சூரிய குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பால்வெளி மண்டலத்தில் ஒரு பகுதியாக இருக்குது. இது மாதிரி அநேக நட்சத்திர கூட்டங்கள், கோடி கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் சேர்ந்தது தான் ஒரு நட்சத்திர கூட்டம், கேலக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்கும் பொழுது இது ஒரு நமக்கு ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதுதான் நம்ம இருக்கக்கூடிய இந்த மில்கிவே கேலக்சின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய குடும்பம் எங்கே இருக்குன்னா ஒரு மூலையில் ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ நம்ம பார்க்கும்போது அடுத்ததாக இந்த நட்சத்திரங்களில் சோலார் சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு கிரகங்களும் அதனுடைய அளவுகளின் அடிப்படையில், அது போக இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிரகங்கள் கூட இதில் நம்ம சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஒரு விஷயமானது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஷயம் வந்து சூரியனுக்கும் அதாவது நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய இவைகளுக்கான ஒரு அளவுகள் எப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா வியாழன் இங்கே இருக்குது, சனி கிரகம் இருக்குது, யுரேனஸ் இருக்குது, நெப்டியூன் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு சைஸில். இப்போ நம்ம இருக்க பூமி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ இதோட கம்பேரிசன் நம்ம பார்க்கலாம். ஒரு வீடியோவே இருக்குது, அந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நமக்கு புரியும். அந்த ஒரு மண்டலங்களை பத்தி, சந்திர சூரிய மண்டலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திர மண்டலங்களை குறித்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இது வந்து இந்த ஸ்டார் நட்சத்திரம் கூட ஒரு கம்பாரிசன் அவங்க காமிக்கிறாங்க இந்த இடத்துல. இத வந்து பூமியினுடைய நிலா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இது வந்து 3500 கிலோமீட்டர் அதனுடைய அந்த விட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெர்குரி, அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னிமேடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாழனுடைய ஒரு துணைக்கோள். இது மார்ஸ், இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அடுத்து வீனஸ், வெள்ளி. இதை நம்ம அதிகாலையில் பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் மாதிரி தெரியக்கூடியது. இது பூமி பார்த்தீங்கன்னா 13,000 கிலோமீட்டர் இதனுடைய விட்டம். அடுத்து கெப்லர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கிரகம். அடுத்து நெப்டியூன், நெப்டியூனோடது பார்த்தீங்கன்னா 50,000 கிலோமீட்டர். அடுத்து யுரேனஸ், இது வந்து 51,000 கிலோமீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா சனி, சனி வந்து வந்து அந்த ஒரு கிரகம் மட்டும் 123,000. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெட் டர்ஃப் ட்வார்ஃப் அப்படிம்பாங்க. இது வந்து அதனோட அளவு நம்ம பார்க்குறோம்.
அடுத்து யூபிட்டர், ஜூபிட்டர் இந்த வியாழம் 150,000, அதுல இருந்து நம்ம பார்க்கும்போது அதோட ஒரு பெரிய ஒரு கிரகம் பார்க்குறாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர்களே வந்து வேற நம்பர்ல தான் எடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய சூரியன். சூரியனோட அளவு பார்த்தீங்கன்னா 14 லட்சம். சூரியனோட பெருசு வந்து சிரியஸ் ஏ அப்படிங்கிறது. அடுத்து போலக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வந்து 1 கோடியே மாதிரி போயிருக்கு. இது அதுக்கடுத்தது 3 கோடி 60 லட்சம். அப்புறம் ஆரஞ்சு இன்னொன்று இருக்கு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ரிகல் அப்படின்னு சொல்லி ப்ளூ சூப்பர் ஜெயண்ட், இது வந்து 9 கோடி. அப்புறம் ப்ளூ ஹைப்பர் ஜெயண்ட், இது அதோட ரொம்ப ஆண்டராஸ் அப்படிங்கிறது 12.5 கோடி. பெட்லகாஸ் அப்படிங்கிறது 15.5 கோடி. இது வந்து அதுக்கு அடுத்தது இப்போ வந்து 20 கோடி. அடுத்து 25 கோடி. இதுதான் வந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படுது. மிக பெரிதானதாக சொல்லும் போது ஒரு கிரகம் இதை வந்து அவங்க அப்படியே கம்பேர் பண்றாங்க. அதோட அளவு இத்தனாவையும் எதுக்குள்ள இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேலக்ஸி அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 1 லைன் 1 நாள் இதை நம்ம கிடக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து 10 ஒளி நாட்கள். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 1 ஒளி ஆற்றல். இந்த மாதிரி பல ஒளி ஆற்றுகளுக்கு வெளியில போகும்போதுதான் பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திர கூட்டம் வந்து நம்ம வெளியில போகும். இது நம்ம அந்த வாழ்வெளி விஷயங்கள் நம்ம புரிந்து கொண்டிருப்போம். எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தம் இன்னும் சொல்ல போனா நம்ம தேவன் வந்து எப்படிப்பட்ட ஒரு பெரிய